நார்மலாக ஃபீடிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம சத்தான உணவுகள் முதல் எடுத்துக்கணும், சரியா? நம்ம ஃபீட் பண்ணும்போது நம்ம சத்து எல்லாமே வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்மளும் வந்து எக்ஸ்ட்ரா எப்பயுமே வந்து ப்ரெக்னென்சி எப்பயும் வந்து ஃபீட் பண்ணும்போதும் வந்து நம்ம வந்து ரெண்டு மடங்காக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒன்று ஒரு மடங்கு வந்து குழந்தைக்காகவும் ஒரு மடங்கு வந்து நம்மளுக்காகவும் வந்து சாப்பிட்ணும். நம்ம வந்து போதிய அளவு வந்து எடுத்துக்கல, உணவு சத்தான உணவுகளும் எடுத்துக்கல அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து சிம்டம்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ரொம்ப வீக்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும், போனெல்லாம் பெயின் எடுக்க ஆரம்பிக்கும், சின்ன வேலை கூட வந்து செய்ய முடியாது, ரொம்ப ஒல்லி ஆகிட்டே போவாங்க. போக போக பார்த்தீங்க அப்படிங்கும் போது ரொம்ப ஒல்லி ஆகிட்டே போவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டாயிடுவாங்க, சில பேர் பார்த்தீங்க அப்படிங்கும் போது ஆஃப்டர் டெலிவரி அப்படிங்கும் போது ரொம்ப வந்து ஒல்லி ஆகிட்டே போவாங்க. அதுக்கு மெயின் ரீசன் ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு சத்து குறைவுனால தான் வந்து அந்த மாதிரி வருது. நல்ல சத்தான உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் சாப்பாடு நிறையா சாப்பிட்ணுன்னு கூட கிடையாது, நல்ல சத்தான உணவுகள் வந்து கரெக்டான அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். உங்களுக்கு நிறையா வந்து மில்க் எடுத்துக்கலாம், பால் வந்து நிறையா எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் ஃப்ளூயிட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃப்ளூயிட்ஸ் வந்து எடுத்துக்க பிடிக்கல அப்படிங்கும் போது நம்ம ஜூஸஸாக எடுத்துக்கலாம், எல்லா ஜூஸஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் நம்ம காய்கறிகள், கீரை இதெல்லாம் வந்து டெய்லியுமே வந்து சேர்த்துக்கணும். ஸோ அதே போல் நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படிங்கும் போது நான்வெஜ்ஜும் தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் 1 இயர் ஆச்சு அப்படிங்கும் போது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஃபீட் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது நம்ம வந்து நிறைய நான்வெஜ் எடுத்துக்கூடாது அப்படின்னா கிடையவே கிடையாது. தாராளமாக உங்களுக்கு நான்வெஜ் பிடிச்சிருக்கா, தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம், சீ ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் கீரை, காய்கறிகள், பழங்கள் எல்லாமே வந்து டெய்லி வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கும் போது தான் வந்து ஸோ அந்த வீக்னஸ் வந்து அவ்வளோவா வராது. மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.